செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி உற்பத்தி மையத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில் ஏற்கனவே தாம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இதுகுறித்து கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பூசி உற்பத்தி மையத்தை மத்திய அரசோ மாநில அரசோ உரிய கூட்டு நிறுவனத்தை கண்டறிந்து உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டியது தற்போதைய அவசர தேவை என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்த விஷயத்தில் மேலும் தாமதம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறியுள்ளார். இந்த தேசிய சொத்து முழு பயன்பாட்டிற்கு வருவதற்கு தமது அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி பயன்பாடு பெருமளவு உயர்ந்துள்ள நிலையில் மாநிலத்திற்கு போதிய தடுப்பூசிகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் மத்திய அமைச்சரை கேட்டுக் கொண்டுள்ளார். மாநில மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையில் தடுப்பூசிகள் கிடைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், சிறப்பு ஒதுக்கீடாக 50 லட்சம் டோஸ் தடுப்பூசியை உடனடியாக வழங்கினால் மட்டுமே பற்றாக்குறையை போக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு தடுப்பூசிகள் வழங்கி வருவதற்கு நன்றி தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஏற்கனவே வழங்கப்பட்ட தடுப்பூசிகள் முற்றிலும் தீர்ந்துவிட்ட நிலையில் தடுப்பூசி செலுத்துதலை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஜூன் மாதத்திற்குரிய தடுப்பூசி விநியோகத்தை இம்மாதத்தின் முதல் வாரத்திலேயே முன்னுரிமை அடிப்படையில் வழங்க வேண்டும் என்றும், இந்த விஷயத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளாா்.